இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். யுத்தம் முடிந்து சரியாக ஒரு வருடத்தின் பிறகு கடந்த 2010 ஆண்டில் ஒரு ஐரோப்பிய வட்டிலையில் உள்ள தமிழ் செயற்பாட்டாளர் ஒருவர் தான் பொட்டம்மனை சந்தித்ததாகவும் அவரை சந்தித்தவர்களே தூரத்தில் விடுதலை புலிகள் தலைவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் என கனடாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் நேரு புலரட்டும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய வட்டிலையில் தமிழ் செயற்பாட்டாளர்களுள் ஒருவர் கூறினார், தான் ஒரு தீவுக்கு அழைக்கப்பட்டதாகவும் அந்த தீவிற்கு தான் செல்லும் போது அங்கு பொட்டம்மான் தான் என்னுடன் பேசினார். தலைவர் அல்ல, அவர் தள்ளியிருந்தார். அவரை நான் சந்திக்கவில்லை. பொட்டம்மான் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என சொல்லிவிட்டிருக்கின்றார் என்று இந்த தகவலை அவர் பரிமாறிய போது இதனுடைய உண்மை தன்மையினை தாண்டி இதனை யார் சொல்ல வைக்கிறார் என்று தெரியும் போது அவர் இந்திய வட்டகைக்குள் இருப்பது தெரிய வந்தது. அதன் பிறகு நீண்டதொரு இடைவெளி பின்னர் அண்மைய காலங்களில் விடுதலை புலிகளுடைய தலைவர் உயிருடன் இருக்கிறார் என செய்தி பரவி வருகின்றது எனவும் அரசியல் ஆய்வாளர் நேரு புலரட்னம் தெரிவித்துள்ளார். ஆனால் அதில் ஒரு மாற்றம், விடுதலை புலிகளின் தலைவர் இருக்கின்றார், ஆனால் செயல்பட முடியாதவராக இருக்கின்றார். அடுத்த கட்டத்திற்கு அவரது மகனை முன்னகர்த்தி செல்லும் செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார் என குறிப்பிடுகின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு நாட்டுக்குள் சவாலுக்கு உரியவர்கள் வருகின்றார்கள் என்றார். அவர்களை உள் அனுமதிப்பது உள்ளிட்ட செயல்பாடுகளை மேற்கொள்வது அந்த நாட்டினுடைய தேசிய புலனாய்வு துறை. ஏனெனில் அவர்களுக்கு தெரியாமல் இது போன்ற விடயங்கள் நடைபெறுமானால் அது அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார்.